வணக்கம். ஜெஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய செய்திகள். சிறைச்சாலைகளில் இடம்பெறும் ஊழல் மற்றும் முறைகேடுகளை முறியடிக்க இலங்கை சிறைச்சாலைகள் அவசர நடவடிக்கை மற்றும் தந்திரோபாய படை அறிமுகம். பாதுகாப்பு செயலாளர் இலங்கை சிறைச்சாலைகள் அவசர நடவடிக்கை மற்றும் தந்திரோபாய படை வீரர்கள் 194 பேரை சிறைச்சாலை சேவையில் இணைக்கப்பட்டுள்ளனர். பயிற்சிகளை முடித்துக்கொண்டு வெளியேறுவோரின் மரியாதை அணிவகுப்பில் பாதுகாப்பு செயலாளர் பிரதமாதித்யாக்க கலந்து சிறப்பித்தார். சிறைச்சாலைகளில் ஊழல் மற்றும் முறைகேடுகளை முறியடிப்பதற்கும் இவற்றுடன் தொடர்புடைய பிரச்சினைகளை மிகவும் வெளிப்படையான அணுகுமுறையில் கட்டுப்படுத்துவதற்கும் இலங்கை சிறைச்சாலைகள் அவசர நடவடிக்கை மற்றும் தந்திரோபாய படி அறிமுகப்படுத்தப்பட்டதாக பாதுகாப்பு செயலாளரும் ஒழுக்கமான நல்லொழுக்கமுள்ள மற்றும் சட்டங்களை மதித்து நடக்கும் பிரஜைகள் தொடர்பான ஜனாதிபதி சீலனியின் தலைவருமான ஜெனரல் கமல் குணரத்ன நேற்றைய தினம் தெரிவித்தார். சாய்ந்தமருதில் 85 வயது மூதாட்டி கொல்லப்பட்டார். சாய்ந்தமருது போலீசார் விசாரணைகள். சாய்ந்தமருது பிரதேசத்தில் அதிகாலையில் இடம்பெற்றதாக சந்தேகிக்கப்படும் கொலை சம்பவம் ஒன்று இன்று காலை பதிவாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, இலக்கம் 287 புதுப்பள்ளி வீதி சாய்ந்தமருது 15 தனியாக வசித்து வரும் சுலைமான் சையது புகாரி எனப்படும் 85 வயதையுடைய ஒரு பெண்ணி இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளார். 6 ஆண் பிள்ளைகளின் தாயான இந்த பெண்மணி குறித்த வீட்டில் நேற்றிரவு தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டுக்குள் நுழைந்த கொலைகாரன் அந்த பெண்ணை தாக்கி கொலை செய்துவிட்டு அவரிடமிருந்த நகைகளை திருடி சென்றிருப்பதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அவரது 4வது மகன் வழமை போன்று காலை உணவை வழங்க தாயாரை நோக்கி வந்தபோதே இந்த சம்பவத்தை அறிந்து போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சாய்ந்தமருது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதம போலீஸ் பரிசோதகர் SL சம்சுதீன் தலைமையிலான போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மொல்லித்தீவு பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலி, இன்னொருவர் ஆபத்தான நிலையில். முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பாண்டியன்குளம் பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் பலியானதுடன் மேலும் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர் மல்லாவி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி போத்தனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். வெகோரக மோட்டார் சைக்கிள் ஒன்று நெல்வட்டும் இயந்திரத்தில் ஏற்றி சென்ற உழவு இயந்திரத்தில் மோதியதால் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஆஸ்திரேலியாவில் கின்னஸ் சாதனை படைத்த தமிழ் சிறுவன். தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட ஆஸ்திரேலிய சிட்னியை சேர்ந்த AR பிரதீஷ் என்ற 12 வயது சிறுவன் கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். ட்ரம்ப்ஸ் வாத்தியத்தில் ஒரு நிமிடத்தில் 2370 ரம்பீட்ஸை வாசித்ததன் மூலம் இந்த சாதனை நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்னர் ஒரு நிமிடத்தில் 2109 ரம்பீட்ஸ் பதிவு செய்யப்பட்டமையே சாதனையாக காணப்பட்ட நிலையில் அதனை பிரதீஷ் முறியடித்துள்ளார். இலங்கையில் வேகமாக பரவும் ஒமிக்ரோன். நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் குறிப்பிட்டளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை கொழும்பு லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் சுவாச மற்றும் குழந்தை நல மருத்துவர்கள் நிர்வாகத்தின் செயலாளர் விசேட வைத்தியர் சன்னடி சில்வா தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளதுடன் நீண்ட விடுமுறை மற்றும் அதிக பயணங்களை மேற்கொள்வதன் காரணமாகவே இந்த நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடு முழுவதும் ஒமிக்ரோன் திரிபு வேகமாக பரவி வருவதாகவும் நாளாந்தம் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த வைரஸ் திரிபினால் பாதிக்கப்பட்ட அதிகளவானோர் அடையாளம் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு வளமைக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் தேவையற்ற பயணங்களை மேற்கொள்வதே இந்த நிலைக்கு முக்கிய காரணம் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவிடம் மேலும் ரூபா 11,000 கோடி நிதியுதவி கோரும் இலங்கை.
இலங்கையில் நீடித்து வரும் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க இந்தியாவிடம் மேலும் ரூபாய் 11,000 கோடி அளவுக்கு அந்த நாடு நிதியுதவி கேட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இலங்கையில் அந்நிய செலாவணி கையிருப்பு வேகமாக தீர்ந்து வருவதால் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. பணவீக்கம் அதிகரித்து விலைவாசி உச்சத்தில் இருக்கின்றது. எரிபொருள் வாங்க பணம் இல்லாததால் மின் நிலையங்கள் உற்பத்தியின்றி முடங்கியுள்ளன. இதனால் நாடு முழுவதும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இவ்வாறு தொடர்ந்து சிக்கலை அனுபவித்து வரும் இலங்கைக்கு இந்தியா உதவிக்கரம் நீட்டி வருகின்றது. அந்த வகையில் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்காக ஏற்கனவே $1 பில்லியன் நிதியுதவி வழங்கப்பட்டது. மேலும் இந்தியாவிடம் இருந்து எரிபொருள் இறக்குமதிக்காக $500 மில்லியன் கூடுதலாக அளிக்கப்பட்டது. இனி தேர்தலில் போட்டியிட மாட்டேன், ரத்தின தேரர் அறிவிப்பு. இனிவரும் தேர்தல்களில் நான் போட்டியிடப் போவதில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அத்ரலிய ரத்ன தேரர் தெரிவித்தார். இனி தேர்தல் அரசியலில் ஈடுபடும் எண்ணம் எனக்கு இல்லை, மாறாக மக்களை வழிநடத்துவேன். பலமான மக்கள் அமைப்பு கட்டி எழுப்பப்படும் எனவும் அவர் கூறினார். கடந்த பொது தேர்தலில் எமது மக்கள் சக்தி கட்சியின் சார்பில் கொடி சின்னத்தில் ஹம்பகம் மாவட்டத்தில் ரத்னதேரர் போட்டியிட்டார். எனினும் அவர் வெற்றி பெறவில்லை. அக்கட்சிக்கு கிடைத்த தேசிய பட்டியலூடாக சபைக்கு சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. போலீஸ் அமைச்சருக்கு எதிராக ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்ட பாரதூரமான குற்றச்சாட்டு. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகரவுக்கு எதிராக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிடம் மிகவும் பாரதூரமான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கு இடமாற்றத்தை பெற்றுக் கொடுக்க 3 முதல் 6 லட்சம் ரூபாய் வரை லஞ்சமாக பெற்றமை சம்பந்தமாகவே இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. கொஸ்கம்மை போலீஸ் நிலைய முன்னாள் பொறுப்பதிகாரியை அவிசாவளி தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக மாற்றியமையை உதாரணமாக காட்டியுள்ளதுடன் இப்படியான பல சம்பவங்கள் நடந்துள்ளதாகவும் ஜனாதிபதியிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைமை தொடர்ந்தும் நீடித்தால் தன்னால் போலீஸ் துறையில் ஒழுக்கத்தை பாதுகாப்பது சிரமம் என போலீஸ் மா அதிபர் ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளார். அமைச்சர் சரத் வீரசேகர கோவிட் தொற்று காரணமாக தற்போது அங்கொடை IDH வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அவர் குணமடைந்த பின்னர் உடனடியாக ஜனாதிபதி இது சம்பந்தமாக முடிவு ஒன்றை எடுப்பார் என போலீஸ் திணைக்களத்தில் பலர் எதிர்பார்த்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன.